ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, புது புது அர்த்தங்கள். ஜி தமிழில் வந்து அந்த சீரியலில் வந்து நடித்த சகனாபத் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து அவங்க இப்போ இறந்து போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி இதுக்காக தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த காட்சியில் அவங்க நடிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சரி, ரெண்டு நாள் ஷூட்டிங்க்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் வந்து வீட்டிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து என்னென்னும் பேசி தயாரிப்பாளர் வந்து அப்புறம் சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க வச்சு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அதிருப்தி தான் அப்படின்ட்டு அவங்க எல்லா நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னு நம்ம வந்து அவங்க வந்து அப்புறம் அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, 3 வருஷம் வரையும் உங்களுக்கு சீரியல் போகும், மாதத்துக்கு 5 நாளாக நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த சேனல்லையுமே எந்த சீரியல்லையுமே நீங்கள் கமிட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி தான் நடிக்க கூப்பிட்டாங்க. ஆனால் 30 எபிசோடு தான் மொத்தமே நடிச்சிருக்கா, அதுக்குள்ளே கேரக்டரை முடிச்சிட்டாங்க, என்ன சார் நியாயம் இது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. குறைஞ்ச நாட்கள்லேயே டைரக்டர் இருக்கணும்னா இதை சொல்லியே கமிட் செய்திருக்கலாம், இல்லை சம்பளமாவது வந்து அதிகம் வந்து அவங்க கேட்டு நடிச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு, திடீர்னு வந்து இப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களே, அப்படி காரணம் எதுவும் சொன்னாங்களா கேட்டதுக்கு அவங்கக்கிட்ட தான் காரணத்தை கேட்கணுன்ட்டு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. சகானம் நட்பு ஓட்டத்தில் வந்து சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான சீரியல்னு ரொம்ப ஆசையாக நடிக்க வந்திருக்காங்க, திடீர்னு வந்து அவங்க இறந்து போனதாவது காட்டினோன்னே அவங்களே வந்து ரொம்ப சரி வருஷக்கணக்காக போகிறது நமக்கு ஒரு நல்ல, இது மூலமாக நிறைய வந்து டிவி சீரியல்லாம் கிடைக்க நினச்சி தான் வந்திருக்காங்க. திடீர்னு அவங்க முடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல, ஏன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல. இப்போ இவங்க சிகானா வந்து நடிக்கிறாங்கன்னா தேவயானோட முக்கியத்துவம் குறையிற மாதிரி இருந்தனால ரொம்ப திடீர்னு வந்து முடிவுக்கு முடிச்சிட்டாங்க அவங்க கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க வந்து ரொம்ப மூடவுட்டில் இருக்காங்களா, இப்போ வந்து நம்ம வந்து திடீர்னு இப்படி வந்து முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூடவுட்டில் இருக்காங்களா சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.